வணக்கம். அம்மு கவி சமையல் இன்னைக்கு ஒரு அருமையான காம்போ பார்க்க போகிறோம். டெய்லி குழம்பு சாதம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா, ஒரு நாளைக்கு ரொம்ப சிம்பிள் அதே சமயம் ரொம்ப சத்தா சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 3-in-1, அதாவது தயிர் சாதம், புதினா துவையல், அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ, மிளகு வறுவல். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ருசியான தயிர் சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு கடாயில் இந்த புழுங்கலரிசியை போட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வறுத்துக்கணும். கை சூடு பொறுக்கிற அளவுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுத்ததாக அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுத்து மட்டும் விட்டால் போதும். லைட்டாக கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரிசியை நம்ம உடச்சிக்கணும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் சாதத்துக்கு 1/3 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை 1/4 இன்ச் இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கணும். 250 ml தயிர் எடுத்துக்கிட்டு 200 ml அப்படியே வச்சுட்டு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா மோராக கடைஞ்சிக்கணும். 20 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வரைக்கும் தயிர் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தா, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் அரிசியை போட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றிட்டு 1/2 டம்ளர் காய்ச்சிய பால் சேர்த்து குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு 1-2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ வெந்த சாதத்தை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, 250 ml தயிரில் 50 ml தயிர் மட்டும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கணும். சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அடுத்ததாக தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மோர் சேர்த்து நல்லா கிளறிருக்கோம். மோர் சேர்த்து கிளறும் போது இந்த சாதத்தில் ஏதாவது கட்டியாக சேர்ந்துருந்துச்சுன்னா, கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுறணும். நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கோம். அந்த மோரை ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடணும். இப்போ டேஸ்ட் பார்த்துல தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த தயிர் சாதத்துக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் தான். அந்த இஞ்சியோட நறுமணமும் பச்சை மிளகாயோட நறுமணமும் தயிரில் ஊறினதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோன்னே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா போட்டு கிளறிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு தாளிச்சாவே ஒரு தனி சுவை இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால், அதாவது தயிர் சாதம் கொடுத்து விடுறதா இருந்தால், இந்த மாதிரி தாளித்து கொடுத்து விட்டிங்கன்னா சீக்கிரமே புளிக்காது. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுழுந்தம்பர் போட்டு தாளிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 4 மோர் மிளகாயை சேர்க்கணும். இந்த மோர் மிளகாய் கொஞ்சம் கருப்பார வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் அதோடய காரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மோர் மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்கணும். சீரகம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சீரகத்தை அவாய்ட் பண்ணிடல, அது ஒரு ஆப்ஷனல் தான் அது. கருவேப்பிலை இப்போ நல்லா கிள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம் போடணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு, ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இந்த சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்தாங்கன்னா இந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாக தாளிக்காமல் வெறும் தயிர் சாதத்தோடு சின்ன வெங்காயம் சாப்பிட்டாவே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இல்லை பிடிக்கல அப்படின்றவங்க நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு கூட வதக்கிக்கலாம். இப்போ தாளித்ததை தயிர் சாதத்தோடு சேர்த்து கிளறிக்கங்க. அருமையான ருசியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கல்ல ஒரு புதினா துவையல் பார்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், 10 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 8 வரமிளகாய், 2 பூண்டு, 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. அடுத்ததான் முக்கியமான பொருள், 1 கப் நிறைய புதினா தழை எடுத்துக்கோங்க. புதினாவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். அதாவது தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த உளுந்து, சீரகம், 10 வெந்தயம், வரமல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டதுக்கப்புறம் 6-8 வரமிளகாய் சேர்த்துக்கணும். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காரமாக துவையல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 6-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை சேர்த்தாச்சு.
ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது வறுபட்டதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற இந்த புதினாவையும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த புதினாவும் கறிவேப்பிலையும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும். அடுப்பு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு தான் இதை வதக்கணும். இப்போ வறுத்து வச்ச பொருள்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கிற புதினாவையும் கறிவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வறுத்த பொருட்களை அரைக்கும் போது ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அரைக்கும் போது ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை தேவைனா சேர்த்துக்கலாம். இந்த புதினா துவையில் அப்படியே சாப்பிடலாம் தயிர் சாதத்தோடு சேர்த்து. அப்படி இல்லை கொஞ்சம் கூடுதல் ருசிக்காக என்ன பண்ணலான்னா கடாயில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த அரைச்ச மிக்சியில் அரைச்ச அந்த புதினா துவையை இதில் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்கணும். அதாவது தண்ணியில் நல்லா வத்தினதுக்கப்புறம் அப்போ எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த தயிர் சாதத்துக்கு இந்த புதினா துவையல் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக பேபி பொட்டேட்டோ வறுவல் பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு கால் கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கணும். இதில் அந்த ஒரு ஸ்பூன் மிளகை ஒரு சின்ன உரலில் போட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பூண்டையும் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து தோலெல்லாம் நீக்காமல் அதையும் ஒன்று ரெண்டாக எடுத்து தட்டி வச்சுக்கணும். கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்க பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா பொன்னிற மாற வரைக்கும் வைக்கணும். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும் மசாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சோம்பு தூளை இது மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இறக்க போகும்போது அந்த ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்க மிளகுத்தூளையும் கறிவேப்பிலையும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அருமையான வறுவல் ரெடி. இப்போ மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு இறக்குனிங்கன்னா அருமையான பேபி பொட்டேட்டோ மிளகு வறுவல் ரெடி. இது தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த த்ரீ இன் ஒன் காம்போ, அதாவது தயிர் சாதம், அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ, மிளகு வறுவல், புதினா துவையல், இந்த மூணு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். வழக்கமாக டெய்லி செய்கிற குழம்ப விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.